SRM Institute of Hotel Management வேலை வாய்ப்பை வழங்கும் 3 ஆண்டு பட்டப்படிப்பு மற்றும் டிப்ளமோ கோர்சஸ் அட்மிஷன்ஸ் ஓபன் நவ் அழையுங்கள் 9840609671 நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி உச்சநீதிமன்றத்தில் மாணவர்கள் தொடர்ந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வர உள்ளது. கடந்த மே மாதம் 5ஆம் தேதி 557 நகரங்களில் தேர்வு மையங்களில் 13 மொழிகளில் நீட் தேர்வு நடந்தது. நாடு முழுவதும் 24 லட்சம் பேர் தேர்வு எழுதினர். நீட் தேர்விற்கான முடிவுகள் வெளியான நிலையில் 67 பேர் 720க்கு 720 மதிப்பெண்கள் எடுத்துள்ளனர். இந்நிலையில்தான் நீட் தேர்வில் குளறுபடி நடந்ததாகவும் நீட் தேர்வு வினாத்தாள் முன்கூட்டியே வெளியானதாகவும் மாணவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் நடந்து முடிந்த நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும், மீண்டும் நீட் தேர்வு நடத்த வேண்டும் என்று மாணவர்கள் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மனு மீது இன்று நீதிபதிகள் விக்ரம்நாத் அசானுதீன் அமானுல்லா அமர்வில் விசாரணைக்கு வரவுள்ளது. இதனால் இந்த விசாரணை அதிக எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது.